சமந்தி சமந்தி அடடே வாங்க சமந்தி வந்து உட்காருங்க ஸ்வேதாவும் பாப்பாவும் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்காங்க பாப்பா ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப நல்லா இருக்கா அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் நானே சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வரலாம்டா பார்த்தே நீங்களே வந்துட்டீங்க என்ன உங்க வீடு எங்க வீடுன்னு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டுமே நம்ம வீடுதான் சரிதான் பூமாரி பூமாரி உன் அத்தை வந்திருக்காங்க உங்களுக்கு காபி போட எடுத்துட்டு வா ஐயோ இருக்கட்டும் சமந்தி எதுக்கு சின்ன பிள்ளைய போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க

ஆமா அதுக்கு தான் நானும் என் ஹஸ்பண்ட் யோசிச்சுட்டு இருக்கோம் குலதெய்வ கோவிலுக்கு போய் வைக்கலான்னு அப்படியா அது சொல்றதுக்கு தான் நானும் வந்தேன் அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் நேற்று தான் எங்க மாமா ஃபோன் பண்ணாரு கெடா வெட்டி நல்ல கிராண்டா குலதெய்வ கோவிலில் போய் பாப்பாக்கு பேர் வைக்கலாம்னு சொன்னாரு எங்க அத்தை இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல திருவிழாவே எதுவுமே நடத்தல அசோக்குக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு மாமா கிட்ட சொன்ன உடனே என்னோட மனைவிதான் பொண்ணா பிறந்திருக்கான்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டு குலதெய்வ கோயில பெரிய திருவிழா வச்சு ஆடு வெட்டி நம்ம பேர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படியா அடடே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே அதே மாதிரியே பண்ணிடலாம் இல்ல நீங்க உங்க குலதெய்வ கோயில ஏதாவது பிளான் பண்ணிருப்பீங்க அதனால என்ன எல்லா சமயம் கடவுள் தான் இதுல என்ன இருக்கு உங்க குலதெய்வம் எங்க குலதெய்வம்னு உங்க மாமா பெரியவங்க அவங்க ஆசைப்படியே நடக்கட்டும் இந்த ஒரு சின்ன ஆசையை கூட அவங்களுக்கு கொடுக்கலனா எப்படி நம்ம உங்க குலதெய்வ கோயிலே போய் நல்லா கிராண்டா பேர் வச்சிடலாம் காட்டு குத்துறத வேணா எங்க குல தெய்வ கோயில்ல வச்சுக்கலாம் அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் சம்பந்தி எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன் இதுல என்ன இருக்கு சரிங்க சம்பந்தி மாமா உன்ன ரெண்டு நாள்ல நல்ல நாள்னு சொன்னாங்க நம்ம நாளைக்கே கிளம்பினா அங்க போய் வேலை பாக்கிறதுக்குலாம் கரெக்டா இருக்கும் அப்படியா கண்டிப்பா அப்ப நாளைக்கே கிளம்பிடலாம் அங்க போய் மீதி என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கலாம் ஆ சரிங்க சம்பந்தி அடே அத்தை வாங்க அத்தை

சொன்னது கேட்டுச்சா நாளை காலையில போறோமா உனக்கு என்னென்ன துணி தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ சரிமா அப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் வீட்டுல அதை விட்டுட்டு வந்துட்டேன் இதை விட்டுட்டு வந்துட்டேன் ஏதாவது சொன்ன பொழந்துருவேன் கும்மிரும் கும்மி பாத்துக்கோ சரிங்கம்மா சமந்தி சாப்பாடுல நான் வீட்டுல கட்டி எடுத்துட்டு வரேன் நம்ம கூட்டாஞ்சு ஒரு மாதிரி கட்டி ட்ரெயின்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போலாம் சரிங்க சமந்தி சாயங்காலம் போலவே நீங்க வீட்டுக்கு வந்துருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்வோம் பூமாரி நீயும் பாப்பா கூட விளையாடவே இல்லைல்ல நீயும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துரு சரிங்க அத்தை நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஜாலியா போக போறோம் மாமா பூமாமி சரி நீங்க பேக் பண்றதெல்லாம் பேக் பண்ணிருங்க நான் ஈவினிங் போல ಸಂಜೆ అనుప్రே நீங்க ரெண்டு பேரும் அவனோட கார்ல வந்துருங்க சரிங்க சம்மந்தி சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கறேன் நீங்க லேட் பண்ணாம வந்துருங்க அத்தை எனக்கு கொஞ்ச நேரம் எந்திட்டு போறாளா அத்தை நாளோ இன்னிக்கே போய் பேக் பண்ணி வச்சாதாம எல்லா வேலையும் முடியும் அப்புறம் ஈவினிங் வந்து சமைக்க வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் பார்க்கலாம்ல சரிங்க அத்தை சரி போயிட்டு வாங்க நாங்க ஒரு அஞ்சு மணி போல வந்துடுறோம் ஆ சரிங்க சமந்தி போயிட்டு வரம்பு மாறி சொன்னது காலையில விழுந்துச்சா குலதெய்வ கோயிலுக்கு போறோமா ஆமா ஆமா ஜாலியா இருக்க போகுது ஆமா ஆமா ரொம்ப ஜாலியா தான் இருக்க சீக்கிரம் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வை சரிமா டாட்டி அப்புறம் நம்ம நம்ம ஊருக்கு போல சம்பந்தி ஊருக்கு போறோம் அங்க யார் யார் எப்படி எப்படி இருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது அதனால அங்க போய் அடக்க ஒடக்கமா இருக்கணும் இந்த மாதிரி சுடுதாரெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது அதனால சாரியா எடுத்து வை

வருகிற பேตีக்கு அங்க போய் பேர் வைக்கலாம் நீந்துட்டங்களா அதனால தான் நாங்க எல்லாம் போறோம். அப்படியா சந்தோஷமான விஷயம்க்கா பாத்ரூமா போய்ட்டு வாங்க. சரிடி ஊருக்கு என் புருஷன் வரல. ஏங்க அண்ணன் வரல பேตีக்கு பேர் வைக்கும் போது அண்ணனும் கூட தானே இருக்கணும். ஏன் வரலையா? அந்த ஊர்ல நம்மள யாருக்கும் தெரியாது பாத்துக்க. அதனால அவர் நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கொஞ்சம் வேலையும் இங்கே இருக்கா. அதான் வரல. அப்படியா சரிக்கா சரிடி அவர் அப்பப்போ ஏதாவது சாப்பாடெல்லாம் கேட்டாங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு தந்துடு நான் எப்படியும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ள வந்துருவேன் அவரே சாப்பாடு செஞ்சுக்குவாரு இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன நம்ம என்ன ஒன்னு ஒன்னுக்கொன்னு பழகிக்கும் ஒரு சாப்பாடு கூட தர மாட்டேன்னா என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கு தானே இருக்காங்க நான் பார்த்துக்குறேன் விடுங்க அண்ணன் எல்லாம் சமைக்க சொல்லாதீங்க மூணு வேளை சாப்பாடு நானே நம்ம வீட்ல இருந்து கொடுத்து விட்றேன் இல்லடி உனக்கு எதுக்கு சிரமம் அவர் சமைச்சிக்குவாரு அப்படி என்னைக்காவது சமைக்கலைன்னா நான் சொல்றேன் அவரை வந்து வாங்கிக்க சொல்லி அன்னைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து விடு அடா என்ன நான் உங்க அக்கா கூப்பிடுறேன் அவர் அண்ணன் கூப்பிடுறேன் ஒரு தங்கச்சியா சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேனா நான் பாத்துக்கற விடுங்க நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து உடறேன் என்ன எனக்கு என் புருஷனுக்கு செய்வேன் இப்போ அடிஷனலா அண்ணன் ஒருத்தருக்கு செய்ய போறேன் அதுல என்ன எனக்கு என்ன வேலைய வந்திர போகுது நான் பாத்துக்கற நீங்க பத்திரமா போயிடு வாங்க அப்படியே டீ சரிடி சரி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன் ஆ சரிங்க பத்திரமா போயிடு வாங்க பை ஆன்ட்டி பை பத்திரமா போயிடு வா சரிங்க ஆன்ட்டி ரே 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 தூங்கிரச்சல்ல அலகச்சல்ல தங்க பிள்ளையா அழகா தூங்குறாங்களாமா என் சம்மத்த குட்டி லே 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 பாப்பா தூங்கிட்டாளா ஸ்வேதா ஆ தூங்கிட்டாங்க இப்பதான் தூங்கினா சரி ஸ்வேதா ஏங்க என்னங்க நாளைக்கு ஊருக்கு போற அத்தை இன்னைக்கு வந்து சொல்றாங்க அதான் நானும் அம்மா கிட்ட கேட்டேன் எங்க தாத்தா நாளைக்கு நாலு மறுநாள் தான் நல்ல நாள் நீங்க தான் பேர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் நல்ல நாள்ல பேர் வச்சாதானே நன்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாராமா அதனாலதான் அம்மா அவசர அவசரமா எல்லாரையும் கிளம்ப சொல்றாங்க அதெல்லாம் சரிதாங்க ஆனா பாப்பா பிறந்து ஒரு வாரம் தான் ஆகுது ஒரு வாரத்துக்குள்ள எப்படிங்க தூக்கிட்டு வெளியே போறது அதெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாத ஸ்வேதா அதான் இத்தனை பேர் போறோம்ல பாத்துக்கலாம் இருந்தாலும் பெரியவங்க ஆசைப்படுறாங்க நம்ம அதுக்கு இடைஞ்சலா இருக்க வேணாமே அவங்களோட சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுறதுதான் நம்மளோட கடமை அதுவும் சரிதான் சரி அப்புறம் ஸ்வேதா சொல்லுங்க அந்த ஊர்ல இருக்கவங்க யாரையுமே நீ பாத்துருக்க மாட்டே அப்படியா ஏன் நம்ம கல்யாணத்துக்குலாம் வரல அவங்க இல்ல அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதனால கல்யாணத்துக்கு யாரும் வரல இப்போதான் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி இப்போ நம்மள முதல் தடவை அங்க கூப்பிட்டு இருக்காரு அப்படியா சரிங்க அது மட்டும் இல்லாம அந்த ஊர்க்காரங்களை நான் பார்த்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்ட இருக்கும் அப்படியா நீங்களே சொந்த ஊருக்கு போய் அவ்வளவு நாள் ஆச்சா ஆமா ஸ்வேதா என்ன பிரச்சனை ஏன் இவ்ளோ நாள் போகாம இருந்தீங்க அது ஏதோ அப்ப எங்க அப்பாக்கும் எங்க அத்தைக்கும் ஏதோ நிலத்துல பிரச்சனை ஏதோ சொத்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நான் அப்போ கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் ஆயிடுச்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சரியா ஞாபகம் இல்ல சரிங்க அதான் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு இல்ல அதுக்கப்புறம் என்ன விஷயம் பாத்துக்கலாம் சரி ஸ்வேதா அப்புறம் எங்க அத்தை ரொம்ப கோவக்காரங்க சரிங்க இருக்கட்டும் அதுக்கு என்ன அதுக்கு என்னன்னு இல்ல அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சம் ஓவரா வாய் பேசுவாங்க அதனால அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீ கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாம இருந்துக்கோ சரிங்க நான் பாத்துக்கிறேன் கவலை இல்ல கொஞ்சம் டக்கு டக்குன்னு பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத சரிங்க நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் இப்போ நான் ஏன் சொல்றேன்னா நாளைக்கு வந்துட்டு நம்மளால இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போறோம் அவங்க ஏதாவது சொல்லி நீ ஏதாவது சொல்லி நமக்கு ஏதாவது சண்டை வந்து அதனாலதான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காது சரியா அச்சோ இருக்கட்டும்ங்க இதுல என்ன இருக்கு நம்ம நம்ம பாப்பாவோட பேரு வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக போறோம் அங்க போய் நான் ஏதாவது சண்டை வளர்ப்பேனா என்ன நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி ஸ்வீதா பாப்பாவை நல்லா தூங்க வச்சதுக்கு அப்புறம் தொட்டில கொண்டு போய் போட்டு உனக்கும் எதுக்கும் ட்ரெஸ் பேக் பண்ணிரு எப்படியும் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் அங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பேக் பண்ணிரு ஆ சரிங்களா சரி நான் போயிட்டு ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன் பாப்பாவை தூங்க வச்சிரு ஆ சரி